இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காவிரி டெல்டா பகுதிகளில் வரும் நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்பதால் விவசாயிகள் தங்கள் வயல்களில் உள்ள பயிர்களுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவும் தட்ப வெப்பநிலையின் காரணமாக இளம் பருத்தியில் பச்சை தத்துப்பூச்சியின் தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் தயோமீதாக்சைன் 25 WG 0.6 கிராம் அளவில் இமிடாக்ளோர்ஃபிரிட் 17.8 SL 0.6 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நடவு வயலில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் தயோமீதாக்சைன் 25 WG நனையும் தூள் 40 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக வாழையில் குருத்து சுருட்டு அழுகல் நோயின் தாக்கம் தென்படுகிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு மேங்கோசெஃப் 75% WP 1.5 மருந்தினை 2 கிலோ என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் காலிஃப்ளவர். காய்கறி பயிர்களில் ஒன்றான காலிஃப்ளவரை நல்ல வடிகால் வசதியுடைய எல்லா மண் வகைகளிலும் பயிரிடலாம். ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் டிசம்பர், ஜனவரி வரையுள்ள காலங்களில் பயிர் செய்ய ஏற்றது. காலிஃப்ளவரை பயிரிட நாற்றங்கால் தயாரித்தல் அவசியமாகும். ஏக்கருக்கு 300 கிலோ தொழு உரம் மற்றும் 9:9:9 என்ற விகிதத்தில் தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து உரங்களை மண்ணில் இட வேண்டும். 1 மீட்டர் அகலமுள்ள மேட்டு பாத்திகள் அமைத்து அதனை சுற்றி 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை கரைத்து ஊற்ற வேண்டும். காலிஃப்ளவர் விதைகளை ஒரே சீராக தூவி மண்ணில் மூடி அதன் மேல் காய்ந்த புல்லை கொண்டு மெல்லிய போர்வை போன்று உருவாக்கி பூவாளி கொண்டு நீர் ஊற்ற வேண்டும். நடவு நிலத்தை நன்றாக உழுது ஆழமான வாய்க்கால்கள் உடன் பார்கள் அமைத்தால் தண்ணீர் தேங்கிவிடாமல் பார்த்து கொள்ளலாம். 30 முதல் 40 நாட்கள் ஆன காலிஃப்ளவர் நாற்றுகளை நாற்றங்காலில் இருந்து பறித்து 60-30 சென்டிமீட்டர் அல்லது 60-45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.